கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்றைய இறைவாக்கில் ஆண்டவர் யூதாஸ் இஸ்காரியத்தினுடைய திட்டத்தை தெளிவாக வெளிப்படுத்துகிறார். லுக்கா நற்செய்தி 22:3 நாம் வாசிக்கிறோம். யூதாஸ் இஸ்காரியோத்தின் சாத்தான் புகுந்தான். யூதாசினுடைய வேலையை செய்வதற்கு சாத்தான் தான் துணையிருக்கிறான். சாத்தான் இயேசுவை கொல்லவும் அவருடைய ஆவியை எடுத்து கொள்ளவும் பல்வேறு விதங்களிலே திட்டம் திட்டுகிறான். அதில் ஒருவன் தான் யூதாஸ் இஸ்காரியோத். யூதாஸ் இஸ்காரியோத் ஆண்டவருடைய கரத்திலிருந்து உணவை பெற்றதும் அவன் வெளியே சென்றான். அது இரவு நேரம். சாத்தான் அவனை தெளிவாக பயன்படுத்துகிறான். கடவுளுக்கு எதிராக கிறிஸ்துவோடு காலம் முழுவதும் வாழ்ந்த ஒரு மனிதனை சாத்தான் பயன்படுத்துகிறான். எப்பொழுதும் கிறிஸ்துவத்தை அழிக்க கிறிஸ்துவத்தோடு பல ஆண்டுகள் வாழ்ந்த மனிதனை தான் சாத்தான் தேடும். திருச்சபையை அழிக்க திருச்சபையோடு பல ஆண்டுகள் வாழ்ந்த குருக்களையோ ஆயர்களையோ சாத்தான் பயன்படுத்துவான். இதேதான் இங்கேயும் இயேசுவின் வாழ்க்கையிலும் நடைபெறுகிறது. இயேசுவின் வாழ்க்கையில் சாத்தான் பயன்படுத்திய ஒரு பொருள் இயேசுவோடு 3 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு சீடன். இன்றும் திருச்சபையில் அதே பிரச்சனையை தான், அதே விதமான வழிகளை தான் சாத்தான் பயன்படுத்துகிறான். திருச்சபையை அழிக்க குருக்களையும் ஆயர்களையும் பல நேரங்களில் பயன்படுத்துகிறான். ஆண்டவருடைய வாக்கு 10:13 நாம் வாசிக்க, 10:18 வாசிக்கிறோம். யோவான் செய்தி, எவரும் என்னிடமிருந்து உயிரை பறிக்கவோ கொடுக்கவோ அதிகாரமில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன், நானாகவே அதை பெற்றுக் கொள்கிறேன். இதற்கு அனைத்து அதிகாரமும் நான் தந்தையிடமிருந்து பெற்றிருக்கிறேன். எனவே இந்த இயேசு கிறிஸ்துவின் மீட்பளிக்கின்ற பணியில் அவர் தானாக முன்வந்து தன் உயிரை கொடுக்கிறார். சாத்தானுக்கு இயேசுவின் மீது எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்பதுதான் இங்கே புலப்படுகிறது. இயேசுவோடு இருக்கின்ற எந்த மனிதர்கள் மீதும், எந்த சீடன் மீதும் சாத்தானுக்கு அதிகாரம் இருக்காது என்பதுதான். எப்போது நாம் இயேசுவோடு இருக்கின்றோமோ, இயேசுவோடு இணைந்திருக்கின்றோமோ, அப்போது சாத்தான் நம் மீது கைவிப்பதில்லை. எப்போது இயேசுவை விட்டு தொலைவில் இருக்கிறோமோ, தூரத்தில் அமர்ந்து குளிர்காய்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அப்போது சாத்தான் நம்மை பயன்படுத்துகிறான். சாத்தான் நம்மை தெளிவாக பயன்படுத்துகிறான். எப்படி இயேசுவுக்கு எதிராக இந்த மனிதனை, இந்த சீடனை, இந்த குருவை, இந்த அருட்சகோதரரை, அருட்சகோதரியை பயன்படுத்தலாம் என்று திட்டம் திட்டுகிறான். நம்மையே நாம் அன்ன சோதனையிடுவோம். நாம் எப்படி வாழ்கிறோம் என்று சிந்திப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவை விட்டு வெளியில் செல்கிறோமோ அப்போது நாங்கள் இருளில் நடக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவை விட்டு தூரப்போகின்ற போது அது இரவு நேரமாக மாறிவிடுகிறது, இருள் சூழ்ந்த நேரமாக மாறிவிடுகிறது. ஒளியுள்ள மனிதர்களாய் நாங்கள் வாழவும்,
கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் நடைபயணமும், எப்பொழுதும் கிறிஸ்துவின் பிரசன்னத்திலிருந்து நாங்கள் விலகிவிடாமல் இருக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். கிறிஸ்துவோடு நாங்கள் இணைந்திருக்கின்ற போது சாத்தானுடைய சக்தி, எந்த சக்தியும் எங்கள் மீது எப்பொழுதும் வர முடியாது என்ற உண்மையை, தன்மையை நாங்கள் அறிந்து கொள்ள வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.